மூன்றாவது கேள்வியாக கேட்கப்பட்டுள்ள கேள்வி என்னவென்றால், தொழுது முடித்ததற்கு பிறகு பக்கத்து இருப்பவர்களிடம் சலாம் சொல்லுவது நபி வழியா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை பொறுத்த மட்டில் இஸ்லாத்துடைய அடிப்படை அக்கீதாவை அல்லாஹ் ரசூல் காட்டி தந்தது மட்டும்தான் இஸ்லாம் என்பதனை மனதிலே முதலாவது நன்றாக பதிவைத்துக் கொள்ளுங்கள். சலாம் என்ற சலாம் சொல்லுகின்ற அம்சத்தை பொறுத்த மட்டில் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல் குர்ஆனிலும் சரி அல்லாஹ்வுடைய தூதரும் சரி அழகான முறையிலே நமக்கெல்லாம் வலியுறுத்தி சொல்லி தந்திருக்கிறார்கள். யார் யாருக்கு சலாம் சொல்ல வேண்டும், எப்பொழுது சலாம் சொல்ல வேண்டும், அந்த சலாத்தை எப்படி சொல்ல வேண்டும், சலாத்துக்குரிய கூலி என்ன, நன்மை என்ன என்பதனை பற்றி நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் அழகான முறையிலே போதனை செய்து தந்திருப்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறதென்றால், தொழுகை முடிந்ததற்கு பிறகு பக்கத்தில் இருப்பவர்களிடம் வலது பக்கம் திரும்பி அஸ்ஸலாம் அலைக்கும், இடது பழக்கம் பக்கம் திரும்பி அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சலாம் கொடுக்கக்கூடிய வளமை நம்முடைய சமுதாயத்திலே காணப்படுகின்ற காரணத்தினால், இது மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறதா, இப்படி சலாம் கொடுக்கின்ற விவகாரத்தை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறதா என்ற அடிப்படையை பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்ததற்கு பிறகு, அதாவது தொழுகை முடிந்ததற்கு பிறகு பக்கத்தில் இருப்பவர்களிடம் சலாம் கொடுக்க வேண்டும் என்று எங்குமே சொல்லித்தரப்படாத ஒரு செய்தியாகத்தான் பார்க்க முடிகிறது. தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஓதக்கூடிய அவுராதுகள், துஆக்கள், திக்ருகள் என்று, தஸ்பீஹுகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் அழகான முறையில் கற்றுத்தந்திருக்கிறார்கள். தொழுது முடிந்து சலாம் கொடுத்ததற்கு பிறகு அஸ்தவ்ஃபிருல்லா அஸ்தவ்ஃபிருல்லா அஸ்தவ்ஃபிருல்லா, அல்லாஹும் அந்த சலாம் அமின்க சலாம், தபாரக்த யாதல் ஜலாலி வலிக்கிறாம் என்று ஆரம்பிக்கக்கூடிய துவாக்கள், சுபஹானல்லா அல்ஹம்துலில்லா அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய தஸ்பீஹுகள், அதே போல ஆயத்துல் குருசி போன்ற துவாக்களை, அவுராதுகளை தொழுகை முடிந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஓதும்படி கற்றுத்தந்திருக்கிறார்கள். அப்போ தொழுகை முடிந்ததற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய அடுத்த கடமை என்னவென்றால், அடுத்த நடவடிக்கை என்னவென்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த, கற்றுத்தந்த இந்த துவாக்களை, இந்த பிரார்த்தனைகளை, தஸ்பீஹுகளை சொல்லுவது தான் காட்டித்தந்த வழிமுறையாக இருக்கிறது. ஆனால் சகோதரர்களே, நாம் ஏற்கனவே சந்தித்த ஒருவர், நமக்கு அறிமுகமான ஒருவர், நீண்ட நாட்களுக்கு பிறகு சலாம் கொடுத்து திரும்பி பார்க்கிறோம், நமக்கு அருகாமையில் அவர் இருக்கிறார், நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அவரிடம் சலாம் கொடுத்து பேசுவது தவறு கிடையாது. நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்திருக்கிறோம், அதனால் தொழுது முடிந்ததுக்கு பிறகு அவருடைய முகத்தை நாம் பார்க்கிறோம், நம்முடைய முகத்தை அவர் பார்க்கிறார், அதை தெரிந்தவராக இருக்கிறாரே, அறிந்தவராக இருக்கிறாரே என்று நாம் சலாம் கொடுக்கிறோம், சலாம் கொடுத்து அவரோடு உரையாடுகிறோம், பேசுகிறோம். இதில் சலாம், இந்த நேரத்தில் சலாம் கொடுப்பது தவறு கிடையாது. இது எப்பொழுது தவறாக மாற்றம் பெறுகிறது என்றால், தொழுது முடிந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு வக்தியிலும், ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும், சலாம் கொடுத்ததற்கு பிறகு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அஸ்ஸலாம் அலைக்கும் என்று வலது பக்கம், அஸ்ஸலாம் அலைக்கும் என்று இடது பக்கம் என்று சலாம் கொடுப்பதை வளமையாக்கி, அதை மார்க்கை கடமை போல தோற்றம் கொடுத்து காட்சி அளித்து, மார்க்க விடயத்தில் ஒன்றாக அதனை நடைமுறைப்படுத்திய வண்ணத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால், இந்த நேரம் இது தவறான ஒரு நடைமுறையாக கருதப்படும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எந்த விடயங்களை சொல்லித்தரவில்லையோ அந்த விடயத்தில் ஒரு விடயமாக, தொழுது முடிந்ததற்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வலப்புறமும் இடப்புறமும் சலாம் கொடுக்கக்கூடிய இந்த நடைமுறை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டித்தராத செய்தியாக இருப்பதனால், தொழுது முடிந்ததற்கு பிறகு பக்கத்தில் இருப்பவர்கள் சலாம் கொடுப்பது என்பது மார்க்க அடிப்படையிலே தவறான காரியம் என்று இந்த சகோதரருக்கான பதிலாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.